ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகதா கிறிஸ்டின்னு ஒரு இங்கிலாந்து நாட்டு எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க எழுதின டிடெக்டிவ் நாவல்ஸை பேஸ் பண்ணி சில டிடெக்டிவ் மூவிஸ் எடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் 2021 எடுத்த அப்பாயின்மெண்ட் வித் டெத்துங்கிற டிடெக்டிவ் மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன் லைன் என்னென்னா, ஹீரோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சுற்றுலா இடத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் தங்கி இந்த ஹோட்டலில் ஒரு கொலை நடந்தது. கொலை நடந்த டைமில் ஹீரோவும் கிரைம் சீனில் இருந்தனால லோக்கல் போலீஸ் ஹீரோவோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. ஹீரோ அவரோட திறமையை வச்சு கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. பால்கனியில் 23 புலிகேசி மாதிரி மீசை வச்சுட்டு இருக்க இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ டக்கரு சுகாரோ. ஹீரோ இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும்போது கீழே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கு கேட்குது. நம்ம அவளை சீக்கிரம் கொல்லணும், இல்லைன்னா நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்கணும் ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, நீ சீரியஸாக தான் சொல்கிறியான்னு கேட்க, ஆமாம் நம்ம அவளை கொன்னே ஆகணும்னு அவன் சொல்கிறான். ஹீரோ இதை பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே செய்யலை. ஹீரோவால் அந்த ஆளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தெரில. இதோடு இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரதை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துட்ருக்கா, இவ ஒரு டாக்டர், இவளை டாக்டர்னே சொல்கிறேன். ஹீரோ அவகிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற 3 புனித ஸ்தலத்தை பற்றியும், இந்த ஊரில் டெங்குன்னு சொல்லப்படுற புராண கதைகளில் வரக்கூடிய மிருகத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அனுமர் இருக்கார்ல, அந்த மாதிரி சில பேர் அதை தெய்வமாக கும்பிடுவாங்களாம், சில பேர் அதை கதையில் வர ஒரு மிருகமாக தான் பார்ப்பாங்களாம். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடியும் கூட 3 பேரும் வராங்க. இந்த லேடியோட பேர் மிஸ்ஸஸ் ஹோண்டோ, பெரிய பணக்காரி. ஆக்சுவலாக இவளோட ஹஸ்பண்டு ஹோண்டோங்கிறவன் தான் பெரிய பணக்காரன். அவன் இவளை 2 தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் இறந்ததுக்கப்புறம் சொத்தெல்லாம் இவளோட பேருக்கு வர பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கா. மிஸ்டர் ஹோண்டோவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பையன் 1 பொண்ணு. செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணு. ஸோ மொத்தம் 4 பிள்ளைங்க. இந்த படத்தோட கதை இவங்களை சுற்றியே தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். 2 பசங்க, 2 பொண்ணுங்க. அதனால் மொத பையன், 2 பையன், மொத பொண்ணு, 2 பொண்ணுன்னே சொல்கிறேன். அப்போ தான் ஈஸியாக புரியும். மிஸ்ஸஸ் ஹோண்டோவை சித்தின்னே சொல்கிறேன். சித்தி புது பணக்காரிங்கனால ரொம்ப திமிராக தான் இருப்பா. ரெஸ்டாரண்ட்டில் எந்த டேபிள் வேணும்னு சொல்கிறாலோ அந்த டேபிளில் தான் உட்காருவா. அட்ரஸ் பண்ணி போகவே மாட்டா. அவளுக்கு வேணுங்கிறத அவள் இஷ்டப்படி பண்ணுறது கூட பரவாயில்ல. அவளோட 4 பிள்ளைங்களும் என்ன செய்யணும்னு அவள் தான் சொல்லுவா. அதை 4 பேரும் மறுக்காமல் செய்வாங்க. அந்த மாதிரி தான் பிள்ளைங்கள வளர்த்துருக்கா. உதாரணத்துக்கு இப்போ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வந்திருக்காங்க. சித்தி அவளுக்கு பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணுறா. பசங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு மெனு கார்டை எடுக்கிறாங்க. ஆனால் சித்தி வெயிட்டர்கிட்ட பசங்களுக்கு ஒன்று வேணான்னு சொல்ல பசங்க மெனு கார்டை டேபிளில் வச்சுட்டு அமைதியாகிடுறாங்க. இன்றைக்கி எங்கே சுற்றி பார்க்க போகிறதுன்னு பசங்க கேட்க அதையும் சித்தி தான் டிசைட் பண்ணுறா. மொதல் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, மருமகளாச்சும் அவளுக்கு பிடிச்சதை செய்வான்னு பார்த்தா அவளும் சித்தி சொல்கிறதுக்கு மறு பேச்சு இல்லாமல் சொன்னதை செய்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கதை ஹீரோவும் டாக்டரும் பார்க்குறாங்க. இவளும் ஒரு அம்மாவான்னு ஹீரோ கேட்க இவங்க குடும்பமே இப்படி தானே டாக்டர் ரொம்ப அழுத்துக்கிறா. ஏன் உனக்கு இவங்க குடும்பத்தை பற்றி ஆல்ரெடி தெரியுமான்னு ஹீரோ கேட்க, நேற்று தான் 2 பையன்கிட்ட பேசினேன். சரி அவங்கள விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போன்னு டாக்டர் டாப்பிக்கை மாத்துறா. டாக்டரை 2 பையன் பார்க்குறான். உடனே அம்மா கிட்ட சிகரெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து நேற்று நடந்ததுக்கு சாரின்னு சொல்கிறான். டாக்டரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே போக போகிறீங்கன்னு பேச ஆரம்பிக்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சித்தி 2 பையனை பேரை சொல்லி கூப்பிட, அம்மா கூப்பிடுறாங்க, நம்ம இன்னொரு நாள் பேசுவோன்னு சொல்லிட்டு பையன் விழுந்தடிச்சு ஓடிடுறான். ஹீரோக்கு இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னே புரியல. அப்புறம் டாக்டர் நேற்று என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நேத்து தான் சித்தியோட ஃபேமிலி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. 2 பையன் தனியாக நிற்கும்போது டாக்டர் அவங்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறா. டாக்டரை பார்த்ததும் 2 பையன் வாயடிச்சு போய் டாக்டரை பான்னு பார்க்குறான். அப்புறம் அவங்க அம்மா கூப்பிடவும் பாயின்னு கூட சொல்லாமல் ஓடிருக்கான். நேத்து சரியாக பேசாமல் போனதுக்கு பையன் இப்போ வந்து பேசிட்டு போகிறான். டாக்டர் பையனை பார்த்து பரிதாபப்பட சித்தி டாக்டரை முறைச்சி பார்க்குறா. இப்போ இன்னொருத்தையும் சித்தி இருக்கிற டேபிளுக்கு வரான். இவன் ஒரு அக்கௌண்டன்ட்டு. சித்தியோட ஃபேமிலி கணக்கு வழக்கெல்லாம் இவனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவன் வந்ததும் மொத பையனோட ஒய்ஃப் இருக்கல்ல, அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. பிரேக்ஃபாஸ்ட் முடியுது. சித்தியோட ஃபேமிலி வெளியே கிளம்புறாங்க. சித்தி டக்குன்னு நின்று 2 பொண்ணோட பேரை சொல்லி, நீ டயர்டாக இருப்ப, அதனால் எங்கள் கூட வெளியே வர வேணான்னு சொல்கிறா. நான் டயர்டாக இல்லைம்மான்னு 2 பொண்ணு சொல்ல, மொத பொண்ணு அவகிட்ட போய் அம்மா சொல்லிட்டாங்கல்ல நீ டயர்டாக இருக்கன்னு, வா நான் உன்னை ரூமில் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறா. அதுக்கு சித்தி அவளே தனியாக போகட்டும்னு சொல்லிட்டு கிளம்புறா. 2 பொண்ணு கோவத்தில் அவங்க அம்மா வாயை கிழிக்க முடியலன்னு கையிலேருந்து துணியை கிழிக்கிறதோடு இந்த சீனை முடிக்கிறாங்க. சித்தி ஃபேமிலி போனதுக்கப்புறம் ஹீரோவும் டாக்டரும் அக்கௌண்டன்ட் கிட்டே போய் சித்தி ஃபேமிலியை பற்றி கேட்குறாங்க. அக்கௌண்டன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி ஃபேமிலியில் எப்படி மொத பையனோட ஒய்ஃப் வந்து மாட்டினான்னு ஹீரோயின் கேட்குறா. மொத பையனோட ஒய்ஃபு ஒரு நர்ஸ் தான், இனிமேல் இவளை நர்ஸ்னே சொல்கிறேன். சித்தியை பார்த்துக்க தான் நர்ஸு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா.
சித்திக்கு அவளை ரொம்ப பிடிக்க போய் பையனுக்கே கட்டி வச்சிட்டாலாம். இந்த கல்யாணத்தில் மொத பையனுக்கு விருப்பமே இல்லையா, அம்மாவோட கட்டாயத்தில் தான் இந்த கல்யாணமே நடந்ததுன்னு அக்கௌண்டன்ட் சொல்கிறான். விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணதில் நர்ஸோட லைஃபே போச்சு, இந்த நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாதுன்னு அக்கௌண்டன்ட்டு நர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறான். சித்தி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கொஞ்சம் நேரம் தான் நடந்திருப்பா, அதுக்குள்ளே டயர்டாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெஞ்சில் போய் உக்காந்துடுறா. இதே ஸ்பாட்டுக்கு தான் ஹீரோவும் டாக்டரும் வந்திருக்காங்க. மொதல் பொண்ணு இங்கே ஏதாவது டீ கடை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் இருக்கிற இடத்துக்கு போகிறா. டாக்டர்கிட்ட அவளாவே போய் பேசுகிறா. உங்ககிட்ட தனியாக பேசணும்னு அவள் சொல்ல ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அண்ணா உங்ககிட்ட சரியாக பேசாதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம், அம்மாவுக்கு நாங்கள் வெளியே ஆளுங்களோட பேசினா பிடிக்காது, அதனால் அண்ணனை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறா மொதல் பொண்ணு. அதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்கலன்னு டாக்டர் சொல்ல மொதல் பொண்ணு அவங்க அம்மா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி இன்னைக்கு நைட் என் ரூமுக்கு வா, நம்ம மிச்சத்தை பேசுவோம்னு டாக்டர் சொல்ல மொதல் பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ இப்போ தனியாக போயிட்டுருக்கான். அப்போ ஒரு லேடி ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. இவன் ஒரு பொலிட்டீஷியன். ஹீரோவும் அவளோட பேரை சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு பொலிட்டீஷியன் என்னோட பழைய பேரை சொல்லாதீங்க, நான் அரசியலுக்குள்ளே வந்தோடனே பேரை மாற்றிட்டேன்னு சொல்கிறா. பழைய பேர் தான் உனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பார்க்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த பொலிட்டீஷியனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு திருட்டு கேஸில் ஹீரோ தான் அரெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறமா இவ ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பேரை மாற்றி வச்சுக்கிட்டா. ஹஸ்பண்ட் இறக்கவும் இவ அரசியலில் குதிச்சிட்டா. ஃப்ளாஷ்பேக் லாஸ்டில் ஹீரோ பொலிட்டீஷியன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த கரெக்டாக கண்டுபிடிப்பான், ஆனால் அரெஸ்ட் பண்ண மாதிரி காட்ட மாட்டாங்க. அதே மாதிரியே இப்போ பொலிட்டீஷியனும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. இதை வச்சு பார்த்தா பொலிட்டீஷியனை திருட்டு கேஸில் ஹீரோ தான் தப்பிக்க வச்சிருக்கான் போல. இப்போ பொலிட்டீஷியன் ஹீரோவோட கையை கோத்துட்டு சுற்றி பார்க்க கிளம்புறா. ஹீரோவும் இப்படி ஒரு ஜோடி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக அவ கூட போகிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ டிப்டாப்பாக கிளம்பி பொலிட்டீஷியனோட ரூமுக்கு போகிறான். போகிற வழியில் சித்தி பயங்கர கோபமாக பையனை திட்டுறா. மொத பொண்ணு டாக்டர் ரூமில் தான் இருக்கா, அவங்க ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்கா. சித்தியை உனக்கு பிடிக்குமான்னு டாக்டர் கேட்க கொஞ்சம் கூட பிடிக்காது, அவங்க எப்படா இறப்பாங்கன்னு நாங்கள் காத்துட்ருக்கோம், என் ரெண்டாவது அண்ணனுக்கும் அதே எண்ணம் தான் சொல்கிறா. மொதல் அண்ணனும் அவனோட ஒய்ஃபும் கூட சித்தியோட கட்டாயத்தால் தான் இவங்க கூட தங்கியிருக்காங்களாம். ரெண்டாவது தங்கச்சிக்கும் அம்மாவை சுத்தமாக பிடிக்காதான். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சித்தியை வெறுக்கிறாங்கங்கிறத டாக்டர் மொத பொண்ணு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவளை தைரியமாக இருக்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறா. மொத பொண்ணு அவங்க ரூம்குள்ளே போகும்போது சித்தி வெளியே தான் உட்காந்துட்டுருக்கா. டாக்டரை பார்க்க போனதுக்கு நல்லா திட்டுறா. இனிமேல் டாக்டரை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்ல மொத பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோக்குள்ளேயும் பொலிட்டீஷியன்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த நாள் டாக்டர் மொத பொண்ணை பார்த்து கை காட்ட மொத பொண்ணு டக்குன்னு திரும்பிக்கிறா. நேற்று நல்லா தானே பேசினான்னு டாக்டர் யோசிக்கும் போது அந்த பக்கமாக நர்ஸு வரா. டாக்டர் அவளையும் பிடிச்சி உங்க கூட பேசணும்னு சொல்ல ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. டாக்டர் நேற்று நைட்டு மொத பொண்ணு கூட பேசினதையும் இப்போ அவள் டாக்டரை அவாய்ட் பண்ணுறதையும் சொல்ல சித்தி தான் மொத பொண்ணை திட்டிருப்பான்னு நர்ஸு கரெக்டாக சொல்லிடுறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே ரெண்டாவது பொண்ணு நர்ஸுக்கிட்ட அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறா. இந்த விஷயமும் சித்தி காதுக்கு போயிருக்க போல. சித்திக்கு டாக்டர் மேலே கோவம் பயங்கரமாக வருது. ரெண்டாவது பையனை மடக்க தான் டாக்டர் நம்ம பின்னாடியே சுற்றுறான்னு சத்தமாகவே சித்தி சொல்கிறா. அப்புறம் எல்லார் முன்னாடியும் பசங்களையும் நர்ஸையும் தேவையே இல்லாமல் திட்டுறா. சித்திக்கு மருந்து எடுக்கிறதுக்காக நர்ஸு ரூமுக்கு போகிறா. மொத பையன் நர்ஸுக்கிட்ட நம்ம ஊருக்கு போனோன்னு நீ உண்மையிலே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறியான்னு கேட்குறான். உங்கள் அம்மா கூட இனிமேல் என்னால் இருக்க முடியாதுன்னு நர்ஸு சொல்ல நீ அவனுக்காக தானே என்னை விட்டுட்டு போறியான்னு மொத பையன் கேட்குறான். அதுக்கு நர்ஸு அமைதியாக இருக்கா. அப்போ நர்ஸுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்க போல. சித்தி இறந்துடுவா, சொத்துல நம்ம பங்கு வந்ததும் நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு மொத பையன் சொன்னதை நம்பி நர்ஸு இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கா. ஆனால் சித்தி நல்லா கல் மாதிரி இருக்கனால நர்ஸு இந்த முடிவு எடுத்திருக்கா போல. ஆக மொத்தத்தில் சித்தியோட இருக்கிறது எல்லாருக்கும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. சித்தியோட ஃபேமிலி இன்னைக்கு வெளியே எங்கேயும் போகலை போல. ஆனால் ஹீரோவும் பொலிட்டீஷியனும் வெளியே ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன் கூட அவளோட அசிஸ்டண்ட்டும் இருக்கா. ஹீரோ ஒரு சின்ன மேட்டில் நின்று இயற்கையை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது பொலிட்டீஷியன் விளையாட்டுக்கு ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோ பல்ட்டு அடிச்சு போய் விழுகிறான். இப்போ டாக்டரை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவ நேராக சித்திக்கிட்ட போறா. நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறா. சித்தியும் கோபமாக எழுந்திரிச்சு நான் எதையும் மறக்கலை, பேரையும் மறக்க மாட்டேன், முகத்தையும் மறக்க மாட்டேன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு சத்தமாக சிரிக்கிறா. சித்தியும் இப்படி பேசுகிறான்னு டாக்டருக்கு புரியல, கோபமாக திரும்பி நடக்கிறா. அப்போ பொலிட்டீஷியன் டாக்டர்கிட்ட ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ அலங்கோலமாக கிடக்கிறத காட்டுறாங்க. டாக்டர் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க போக போகிற ட்ரிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டாவது பொண்ணை தவிர எல்லாரும் ஒன்றா உட்காந்து சித்தியை என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறாங்க. ரெண்டாவது பையனும் மொதல் பொண்ணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல மொதல் பையன் அம்மா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, நம்மளை அப்படி வளர்த்துட்டாங்கன்னு சொல்கிறான். நர்ஸு என்னால் சித்தியோடு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறா. ஆக மொத்தத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னு யாரும் ஓப்பனாக சொல்லலை. மாற்றி மாற்றி இதே மாதிரி பேசிக்கிட்டே இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த நாள் ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடியாகி பஸ்ஸில் ஏறுறாங்க. சித்தியோட ஃபேமிலி, சித்தி, டாக்டர், பொலிட்டீஷியன் எல்லோரும் இருக்காங்க.
சித்தி நர்ஸுக்கிட்ட என்னோட ஹார்ட் ப்ராப்ளம்க்கு தேவையான மருந்து எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்க, நர்ஸு உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இல்லை அதனால தேவைப்படாதுன்னு சொல்கிறா. சித்திக்கு கோவம் வருது. அப்புறம் டாக்டர் என்ன மருந்துன்னு கேட்டு என்கிட்ட அந்த மருந்து இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் அதை எடுக்க யாருமே போகலை. அடுத்ததாக சித்தி எனக்கு பூச்சி கடிச்சா அதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்க, அதையும் நர்ஸ் எடுத்துகிட்டு வரல. பொலிட்டீஷியனுக்கு சித்தி செய்கிறத சகிக்க முடியல. இருந்தாலும் என்கிட்ட பூச்சி கடிக்க ஆயின்மெண்ட் இருக்கு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. பஸ் இப்போ ஸ்பாட்டுக்கு வந்து சேருது. ஹீரோவோட டீமு ஃபஸ்ட்டு போகிறாங்க. சித்தி ஃபேமிலி பின்னாடியே நடந்து வராங்க. சித்தி எப்பயும் போல் ரெண்டாவது பொண்ணை பார்த்து, நீ டயர்டாயிட்ட திரும்ப ஹோட்டலுக்கு போகணும் சொல்ல அவள் சோகமாக பஸ்ஸுக்கு போயிடுறா. பொலிட்டீஷியனோட அசிஸ்டண்ட்டும் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல அவளும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. 5 நிமிஷம்தான் சித்தி நடந்திருப்பா. அதுக்குள்ளே நான் டயர்டாயிட்டேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு பின்னாடியே வரேன்னு சொல்ல சித்தி ஆரம்பிச்சிட்டான்னு ஹீரோவும் பொலிட்டீஷியனும் கிண்டலாக சொல்லிட்டு அவங்க ரூட்டில் போகிறாங்க. சித்தியோட ரெண்டாவது பையன் அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் சித்தி எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அனுப்பிடுறா. ரெண்டாவது பையன் இதாண்டா சாக்குன்னு வேகமாக டாக்டர்கிட்ட போய், நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க, டாக்டர் சித்தி எங்கன்னு கேட்குறா. எங்களை பர்பஸாக அனுப்பிட்டாங்கன்னு பையன் சொல்ல டாக்டர் வாங்க போகலான்னு சொல்லிடுறா. இளவட்டங்கள் தனியாக பேசட்டோன்னு பொலிட்டீஷியனும் ஹீரோ கிட்ட ஜாடியாக சொல்ல ஹீரோவும் பொலிட்டீஷியனும் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு முன்னாடி போயிடுறாங்க. டாக்டர் ஃபஸ்ட் டைம் இவனை பார்த்தப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாலாம். இனிமேல் என்ன செய்யணுங்கிறத நீ தான் டிசைட் பண்ணும், தைரியமாக முடிவெடுக்கணும்னு டாக்டர் சொல்ல ரெண்டாவது பையன் ரொம்ப சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பொலிட்டீஷியனும் தனியாக போயிட்டு இருக்கும்போது டெங்குன்னு சொல்லப்படுற மிருகம் போகிறதா சொல்லி பயப்படுறா. அப்புறம் பார்த்தா அது மனுஷங்க தான். பொலிட்டீஷியன் எப்பையும் போல ஹீரோவை ஏமாற்றி அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுறா. ஹீரோ மறுபடியும் கொடூரமாக போய் விழுகிறான். இப்போ சித்தியை காட்டுறாங்க, பெஞ்சில் தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போது ஒரு உருவம் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு சித்திக்கிட்ட வருது. இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. பொலிட்டீஷியன் வந்து ஹீரோவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு பஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறா. பஸ்ஸு கிளம்ப லேட் ஆகும்னு டிரைவர் சொல்ல ஹீரோவை விட்டுட்டு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு பொலிட்டீஷியன் சுற்றி பார்க்க போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் சித்தியோட பசங்க ஒவ்வொரு ஆளாக பஸ்ஸுக்குள்ளே வராங்க. அம்மா எங்கேன்னு மொத பொண்ணு கேட்குறா, அங்கேயே தான் இருக்காங்கன்னு ரெண்டாவது பையன் சொல்கிறான். ஆனால் யாருக்குமே அவங்கள போய் கூப்பிடுவோன்னு தோணலை. அங்கேயே இருக்கட்டும்னு மொத பையன் சொல்ல நர்ஸும் அதுதான் நல்லதுன்னு சொல்கிறா. நர்ஸு கீழே இறங்கி ஸ்மோக் பண்ணுறா. அப்போ அக்கௌண்ட்டு அங்கே வந்து நர்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டே அவள் இருப்பு பிடிக்கிறான். அவள் எதுவுமே பேசாமல் கையை எடுத்து விடுறா. இதை மொதல் பையன் பார்க்குறான், ஆனால் அவன் எதுவுமே செய்யலை. அப்போ நான் அக்கௌண்ட்டுக்கும் நர்ஸுக்கும் தான் அஃபேர் இருக்க போல. இப்போ டாக்டரை காட்டுறாங்க, அவள் தான் லாஸ்ட்டாக வரா. சித்தி மட்டும் உட்காந்துட்ருக்கதை பார்த்து அவகிட்ட போகிறா. அப்புறம் தான் தெரியுது சித்தி இறந்து கிடக்கான்னு. டாக்டர் கத்துறதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட இந்த கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப் கேட்குறான். ஃபஸ்ட்டு ஹீரோ முடியாதுன்னு சொல்ல அப்புறமா ஓகேன்னு சொல்கிறாரு. எதுக்காக ஹீரோவோட ஹெல்ப்பை கேட்குறாங்கன்னா, சித்தியை யாரோ கொலை பண்ணியிருக்கதா சந்தேகப்படுறாங்க. அதுக்கு காரணம் சித்தியோட கையில் இன்ஜெக்ஷன் குத்துனதுக்கான அடையாளம் இருக்குது. அதோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பால்கனியில் நிற்கும்போது ஒரு ஆள் ஒரு பொண்ணுக்கிட்ட கொலை செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பான்ல, அது யாருன்னா சித்தியோட ரெண்டாவது பையன். அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோவால் பார்க்க முடியல. ஸோ சித்தியோட பசங்களே அம்மாவை கொல்றதுக்கு நிறைய மோட்டிவ் இருக்குது. அதை ஹீரோ அவர் கண்ணாலே பார்த்துருக்காரு. அதனால் எல்லாரையும் தனித்தனியாக விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டாக்டர் அட்டாப்ஸிலாம் பண்ணது கிடையாது, ஆனால் அவளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சித்தி இறந்த டைம் 11 மணிக்கு முன்னாலன்னு சொல்கிறாள். ஹீரோ இது கொலையாக இருக்கலான்னு சொல்கிறத டாக்டரும் நம்பலை. அவங்க ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறா. இன்ஜெக்ஷன் குத்துன அச்சு இருக்குதுன்னு ஹீரோ சொல்வான்ல, அது காலையில் போட்டுக்கிட்ட இன்ஜெக்ஷனாக கூட இருக்கலான்னு டாக்டர் சொல்கிறா. ரெண்டாவது பையன் சித்தியை கொலை பண்ணணும்னு பேசுவான்ல, அதனால் ஹீரோக்கு அவன் மேலே சந்தேகம் இருக்கும். கொலை நடந்த டைமில் அவன் கூட இருந்தது டாக்டர் தானே, அதனால் ஹீரோ டாக்டரையும் குறுக்கு விசாரணை பண்ண டாக்டர் கோவமாக எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோக்கு அடிப்பட்டனால சீக்கிரமாகவே பஸ்ஸுக்கு வந்தால, அதுக்கப்புறம் தான் சித்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக வந்திருப்பாங்க. அதனால் ஹீரோ அதே ஆர்டரில் அவங்கள என்கொயரி பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்கிறான். ஹீரோவை பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தது பொலிட்டீஷியன் தானே, அதனால் ஃபஸ்ட்டு பொலிட்டீஷியனையும் அவளோட அசிஸ்டண்ட்டையும் விசாரிக்கிறாங்க. பொலிட்டீஷியன் பஸ்லேருந்து கிளம்பும்போது ஹீரோ கூட தான் போவா. அப்புறம் ஹீரோவை திரும்ப பஸ்ஸுக்கிட்ட வந்து விட்டுட்டு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போயிருப்பா. இவங்க சித்தியை பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்துருக்காங்க. அப்போ டெங்குன்னு சொல்லப்படுற மிருகம் அவகிட்ட வந்ததாகவும் அந்த டெங்குவை சித்தி அடித்ததாகவும் சொல்கிறாங்க. டெங்குங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான், அந்த மலையில் வாழ்கிற மலைவாசிகளாக கூட பார்த்துருப்பாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஆனால் அது டெங்கு தான்னு பொலிட்டீஷியனோட அசிஸ்டண்ட் அடித்து சொல்கிறார். இவங்க சித்தியை பார்த்த டைம் 10:20. டாக்டர் சொல்லியிருப்பா சித்தி இறந்த டைம் 11 மணிக்கு முன்னாலன்னு. அப்படின்னா 10:20-11 மணிக்குள்ளே தான் சித்தி கொலை செய்யப்பட்டிருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இவங்க கிளம்பும்போது ஒரு காக்கா இவங்க இருந்த ரூம் விண்டோவில் மோதிட்டு போகுது. ஹீரோ அந்த காக்காவை பார்த்து அதுக்கு 3 கால் இருக்குதுன்னு சொல்ல பொலிட்டீஷியனோட அசிஸ்டண்ட்டும் ஆமாம் 3 கால் இருக்குதுன்னு சொல்கிறா. இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றுமே புரியல.
ஆளாளுக்கு கதையில சொல்லப்படுற கேரக்டர் நேர்ல பார்த்தேன்னு சொல்றாங்களேன்னு தலையிலயே அடிச்சுக்கிறான். அடுத்ததான் மொத பையனை விசாரிக்கிறாங்க. அவன் சித்திய பார்த்து பேசினதா சொல்றான். சித்தி டைம் என்னன்னு கேட்டாலாம். இவன் 10:30 சொல்லியிருக்கான். அப்புறமா பஸ்ஸுக்கு வந்துட்டதா சொல்றான். மொத பையன் அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்ததா நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ சித்திய கொலை பண்ணதா சொன்னதா கேட்டு ஷாக் ஆகுறான். மொத பையன் பெயிண்டிங் பிஸ்னஸ் பண்ணானா, அதுல நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு போல, அதை சித்தி தான் சரி கட்டியிருக்கா, அதனால தான் அம்மா இல்லாமல் நம்மளால வாழவே முடியாதுன்னு சொல்லுவான். மொத பையன் போனதும் அடுத்ததா பஸ்ஸுக்கு வந்த அவனோட ஒய்ஃபை, அதாவது நர்ஸை விசாரிக்கிறாங்க. நர்ஸு தான் தான் சித்தியோட சாவுக்கு காரணம்னு சொல்றா. அவ டைவர்ஸ் பண்ண போறத மொத பையன் கிட்ட சொல்லியிருப்பா. இப்ப சித்தி தனியா இருக்கவும் இதுதான் கரெக்டான டைம்னு அவகிட்டையும் சொல்லியிருக்கா. அதை கேட்டு சித்தி பயங்கரமா கோவப்படுறா. ரொம்ப ஆக்ரோஷமா நடந்திருக்கா. இது நடந்தது 10:40 இருக்குமா. இந்த விஷயத்த கேட்டுதான் சித்திக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னு நர்ஸு சொல்ல, உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போடுற சிரிஞ்சு இருக்கான்னு கேட்குறான் ஹீரோ. இருக்குன்னு நர்ஸு சொல்றா. ஹீரோ தன்னை சந்தேகப்படுறது நர்ஸுக்கு பிடிக்கல, அதனால கோவமா பேசுறான். நாங்க இப்பதான் நிம்மதியா இருக்கோம், அது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கோவமா கேட்டுட்டு போயிடுறா. அடுத்ததான் மொத பொண்ணு. அவ அம்மாவை பார்த்தாலாம், ஆனா டைம் சரியா தெரிலன்னு சொல்றா. ஹீரோ மத்தவங்க வந்த டைமையும் இவன் வந்த டைமையும் கணக்கு பண்ணி 10:50 இருக்கும்னு சொல்றாரு. அப்பனா சித்திய 10:50 11 யாரோ கொண்டிருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்னது அம்மாவை கொண்டுட்டாங்களான்னு மொத பொண்ணு ஆச்சரியமா கேக்குறா. ஹீரோ அவளை டவுட்டை பார்த்துட்டு, நீ தானே 2000 பையன் கூட அன்னைக்கு நைட்டு சித்திய கொலை பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு போட்டுவாங்க. அவன் அப்படி பேசல, கோவத்துல ஏதோ பேசிட்டு இருந்தோன்னு சொல்ல, இவன் தான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தான்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். மொத பொண்ணு சமாளிக்கிறான்னு தெரியவும் ஹீரோ, இந்த புனித ஸ்தலம் மேல சத்தியமா சொல்லு, நீ கொலை பண்ணலன்னு கேட்க அவளும் அதே மாதிரி சொல்றா. ஹீரோ அவளை போக சொல்லிடுறாரு. இவ போனதும் 2nd பையன் வரான். அன்னைக்கு நைட்டு மொத பொண்ணு கூட கோவத்தை தான் பேசிட்டு இருந்தேன், மற்றபடி நாங்கள் எந்த பிளானும் போடலைன்னு சொல்கிறான். சித்தி ஒரு நாள் 2nd பையனை எல்லாரும் முன்னாடி பயங்கரமாக திட்டிருப்பா, அப்போ ஹீரோவும் அங்கே தான் இருப்பான். அதை பற்றி ஹீரோ கேட்குறாரு. சித்தி ஒரு ஸ்பெஷல் ரூமில் தான் இருந்திருப்பா, ஆனால் ஒரு ஃபேமஸான பொலிட்டிஷியன் வந்ததும் சித்திக்கு வேறு ரூமை கொடுத்துட்டு ஸ்பெஷல் ரூமை பொலிட்டிஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் சித்தி அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டாலாம். 2nd பையன் சித்தியை 11:20 பார்த்தானா. அவங்க அப்பையும் உயிரோடு தான் இருந்ததா சொல்கிறான். நீங்கள் டிடெக்டிவ்னால சாதாரண ஹார்ட் அட்டாக்கையும் கொலைன்னு பார்க்குறீங்கன்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறான். அப்புறமா ஹீரோ சொல்லி தான் சித்திக்கு இன்ஜெக்ஷன் போட்ட அடையாளம் இருந்தது 2nd பையனுக்கும் தெரியுது. இவன் போனதுக்கப்புறம் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் இது வரைக்கும் நடந்ததை ஒரு கோர்வையாக வரிசைப்படுத்தி பார்க்குறாங்க. 2nd பொண்ணு பஸ்லேயே தான் இருந்தா, அதனால் அவளை விசாரிக்க தேவையில்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. காலையில் எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கினதும் சித்தியை பெஞ்சில் விட்டுட்டு போன டைம் 10:10. பொலிட்டீஷியனும் அசிஸ்டண்ட்டும் சித்தி டெங்குவா அடிச்சதா பார்த்த டைம் 10:20. அடுத்து மொத பையன் சித்தியை பார்த்தது 10:30, நர்ஸு 10:40 பார்த்துருக்கா, மொத பொண்ணு 10:50, 2nd பையன் 11:20, கடைசியாக டாக்டரு சித்தியை 11:30 இறந்து கிடந்ததை பார்த்தா. 11 முன்னாலேயே சித்தி இறந்ததா டாக்டர் சொல்லியிருக்கா. ஆனால் 2nd பையன் 11:20 சித்தியை உயிரோட பார்த்துருக்கான். அதை எப்படி சாத்தியமாகும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, யாரோ பொய் சொல்கிறாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது 2nd பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறா. அவன் நிஜமாவே டெங்குவை பார்த்ததா சொல்கிறா. மலைவாசிகளை சொல்கிறியான்னு டாக்டர் கேட்க, எனக்கு என்ன அது கூடவா தெரியாதுன்னு 2nd பொண்ணு சொல்கிறா. இவன் ரொம்ப சீரியஸாக தான் இதை சொல்கிறான்னு ஹீரோக்கு புரியுது. அதனால் எத்தனை மணிக்கு பார்த்தான்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் 2nd பொண்ணுக்கு சரியாக டைம் தரல, நீங்களாம் போனதுக்கு அப்புறமானு சொல்கிறா. பஸ்ஸு ரீச் ஆன டைம் 10:00. ஹீரோ 10:20 கொஞ்சம் முன்னால் உடம்பெல்லாம் அடியோடு வந்தான். அப்பனா 2nd பொண்ணு டெங்குவை பார்த்ததா சொல்கிற டைம் 10:30 10:20 ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. சித்தி ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் ஹீரோ பேசியாச்சு. அடுத்ததாக அக்கௌண்டன்ட் கிட்ட விசாரிக்கிறான். அக்கௌண்டன்ட்டு எப்பையும் போல் தனியாக தான் நடந்து போயிருக்கான். நர்ஸு கூட பேசியிருக்கான். நர்ஸு சித்தி கிட்ட டைவர்ஸ் பற்றி பேச போகிறதா சொல்கிறா. அதை கேட்டு அக்கௌண்டன்ட் ஹாப்பியாயிருக்கான். ஏன்னா டைவர்ஸ் வாங்கினதும் நர்ஸும் அக்கௌண்டண்ட்டும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள எப்படி அஃபேர் வந்ததுன்னா, இவங்க 2 ஸ்கூல்மேட்ஸ் தான். அதுதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்க போல. நர்ஸு போனதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்டு அங்கேருந்து கடைங்களில் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருக்கான். அக்கௌண்டன்ட்டும் சித்தியை பார்த்துருக்கான். அப்போ சித்தி பக்கத்தில் ஒரு டெங்கு இருந்ததாகவும் அதை சித்தி அடித்ததாகவும் சொல்கிறான். சித்தி எப்படி செகண்ட் ஒய்ஃபை இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்தான்னு ஹீரோ கேட்குறாரு. மிஸ்டர் ஹோண்டா நீதித்துறையில் இருந்திருக்காரு. அப்போ ஜெயில் வார்டனாக வேலை பார்த்த சித்தியை பார்த்து பழகி 2nd கல்யாணம் பண்ணியிருக்காரான். அப்படி தான் சித்தி இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்ததுன்னு அக்கௌண்டன்ட் சொல்கிறான். அக்கௌண்டன்ட் பேசி முடிச்சுட்டு வெளியே வரான். அப்போ நர்ஸு அக்கௌண்டன்ட் கிட்டே பேசணும்னு சொல்கிறா. சித்தி இப்போ இறந்துட்டா, அதனால் நான் டைவர்ஸ் வாங்க போகிறதுல மொத பையன் கூடவே இருக்க போகிறேன்னு சொல்கிறா. அக்கௌண்டன்ட் ரொம்ப அலட்டிக்கல. கேஷுவலாக நீ ஹாப்பியாக இருந்தால் போதுன்னு சொல்கிறான். ஆனால் நர்ஸு போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நடந்ததை சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சி எழுதிட்டுருக்கான். அடுத்த சீனில் மொத பொண்ணு இருக்கால, அவள் எதையோ ஹோட்டலுக்கு பின்னால் புதைக்கிறா. அப்போ அங்கே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அவள் புதைச்சதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு இன்ஜெக்ஷன்.
இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. மொத பொண்ணு புதைச்ச இன்ஜெக்ஷனை தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பொலிட்டீஷியன் அங்கே வரா, ஹீரோ கிட்ட கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்களாமேன்னு கேட்குறா. ஆமாம், அதை பற்றி தான் பேச தான் எல்லாரையும் வர சொல்லிக்கேன்னு சொல்கிறாரு. யார் கில்லர்னு கேட்க, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்னு ஹீரோ சொல்ல, அப்புறம் இதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு கேட்குறா பொலிட்டீஷியன். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீயும் பார்க்கணும், அங்கேருந்து இல்லை உன்னோட ரூமில் இருந்துன்னு சொல்கிறாரு. பொலிட்டீஷியனோட ரூமு இந்த மீட்டிங் ஹாலுக்கு மேலே தான் இருக்குது, அதனால் ஜன்னலை திறந்து வச்சாலே இவங்க பேசுறது நல்லா கேட்குமா. அதுக்காக மட்டும் ஹீரோ பொலிட்டீஷியனை வர சொல்லலை, நாளைக்கு அவள் டோக்கியோ போக போகிறாளாம், அதனால் அவளோட ஞாபகமாக எதையாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல பொலிட்டீஷியன் ஹீரோக்கு ஆசையாக ஒரு கிஸ் கொடுக்குறா. ஹீரோ நான் இதை கேட்கலன்னு சொல்ல பொலிட்டீஷியன் அவள் கையிலேருந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை கொடுக்குறா. பொலிட்டீஷியன் போகிறத பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அவள் போனதும் இன்வெஸ்டிகேஷனோட அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஒரு தடவை டீட்டெயிலாக சொல்லிட்டு கடைசியாக 11 மணிக்கு முன்னால் தான் சித்தி இறந்தாங்கிறத டாக்டர் சொன்னதையும், 11:20 ரெண்டாவது பையன் சித்தியை உயிரோடு பார்த்ததா சொன்னதையும் சொல்லி உங்கள் ரெண்டு பேரில் ஒரு ஆள் பொய் சொன்னதாக சொல்கிறாரு. ரெண்டாவது பையனும் மொத பொண்ணும் ஆல்ரெடி சித்தியை கொலை செய்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ரெண்டாவது பையன் சித்தியை உயிரோடு பார்த்ததா சொன்னது பொய். அவன் பார்க்கும்போது சித்தி இறந்துட்டா, ஆனால் தங்கச்சி தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சி ரெண்டாவது பையன் அவளை காப்பாற்ற பொய் சொல்லியிருக்கான். கரெக்டாக 10:50 மொத பொண்ணு சித்தியை பார்த்துருக்காள், அதனால் இந்த தியரி படி மொத பொண்ணு தான் சித்தியை கொன்னதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ஷனை புதைச்சதும் மொத பொண்ணு தான். இதை கேட்டதும் மொத பொண்ணு, ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல ரெண்டாவது பையன் எதுவும் பேசாதன்னு சொல்கிறான். ஹீரோ ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்தி மொத பொண்ணு கொலை பண்ணலைன்னு சொல்கிறாரு. மொத பொண்ணுக்கிட்ட வந்து நீ கொலை பண்ணல, ஆனால் நீ ஒரு பொய் சொல்லிட்டன்னு சொல்கிறாரு. நீ 10:50 சித்தியை பார்க்கும்போது அவள் உயிரோடு இல்லை தானன்னு கேட்க மொத பொண்ணு அமைதியாக இருக்கா. மொத பொண்ணு சித்தியை பார்க்கும்போதே அவள் இறந்துட்டா, அண்ணன் தான் ஆல்ரெடி பேசின மாதிரி கொலை செஞ்சுருக்கான்னு நினச்சிருக்கா. பஸ்ஸில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போ ரெண்டாவது பையனோட கோட்டில் இன்ஜெக்ஷன் இருந்திருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிட்டா. அவனை காப்பாற்ற யாருக்கும் தெரியாமல் அதை புதைக்கும் போது தான் கையும் களவும் மாட்டிக்கிட்டா. ஸோ ஹீரோவோட தியரி படி ரெண்டாவது பையனோ இல்லை மொத பொண்ணோ கில்லர் இல்லை. ஆனால் ரெண்டாவது பையனோட கோட்டில் எப்படி இன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ஹீரோ ஒரு ப்ளே பண்ணுறாரு. சித்தி இறந்த டைமை ஒருவேளை டாக்டர் மாற்றி சொல்லியிருக்கலான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ரெண்டாவது பையன் இமோஷன் ஆகிறான். அவன் 11:20 அவங்க அம்மா கிட்ட வரும்போது அவங்க இறந்து தான் இருந்தாங்கன்னு ஒத்துக்கிறான். மொத பொண்ணு தான் கொலை பண்ணியிருப்பாளோன்னு தான் அவன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு சித்தி உயிரோடு இருந்ததாக சொல்லியிருக்கான். அப்போ நான் இன்ஜெக்ஷன் எப்படி ஓன் கோட்டில் இருந்துச்சுன்னு ஹீரோ கேட்க நர்ஸோட மெடிக்கல் பாக்ஸில் இருந்து எடுத்ததாக ரெண்டாவது பையன் சொல்கிறான். அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷனை வச்சு கொலை செய்யப்படலைன்னு ஹீரோ சொல்லிவிட்டு டாக்டர் கிட்ட போகிறான். இப்போயாவது உண்மையை சொல்கிறியான்னு கேட்க டாக்டர் லைட்டாக பதட்டப்படுறா. ஆமாம், என்னோட மெடிக்கல் பாக்ஸை யாரோ உடச்சி உள்ளேருந்து இன்ஜெக்ஷனையும் ஒரு மெடிசனையும் திருடிட்டாங்கன்னு சொல்கிறா. எதுக்கு இது வரைக்கும் அதை சொல்லலைன்னா ஒருவேளை இந்த கொலையை ரெண்டாவது பையன் தான் பண்ணியிருப்பானுன்னு டாக்டர் நினச்சிருக்கா. அவனை காப்பாற்ற இந்த உண்மையை மறைச்சிட்டாலாம். ரெண்டாவது பையனும் மொத பொண்ணும் டாக்டரும் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் இவங்களுக்கு முன்னால் 10:40 சித்தியை பார்த்த நர்ஸுக்கிட்ட ஹீரோ போகிறாரு. நீ சித்தியை உயிரோடு பார்த்தது உண்மைதானான்னு கேட்க நர்ஸு ஆமான்னு சொல்கிறா. அப்போ 10:40 10:50 கொலை நடந்திருக்கணும். அந்த டைமில் ரெண்டாவது பொண்ணு தான் பஸ்ஸை விட்டு இறங்கி போனான்னு ஹீரோ சொல்ல எல்லாரும் எப்படி இந்த சின்ன பொண்ணை சந்தேகப்படலான்னு ஆள் ஆளுக்கு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பொண்ணு நான் டெங்குவை தேடி தான் போனேன்னு அழுகிற மாதிரி சொல்ல நர்ஸு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறா. அப்போ நீ சித்தியை உயிரோடு பார்த்தது பொய் தானன்னு ஹீரோ கேட்க நர்ஸு ஆமாம் நான் பொய் சொல்லிட்டேன், நான் பார்க்கும்போது சித்தி இறந்து தான் இருந்தான்னு சொல்கிறா. அப்போ எதுக்கு நீ யார்கிட்டையும் அதை சொல்லாமல் சைலண்டாக பஸ்ஸில் வந்து உட்காந்த, அப்போனா நீ தான் சித்தியை கொண்டிருக்கணும்னு ஹீரோ சொல்ல மொத பையன் வேகமாக எந்திரிச்சு என் ஒய்ஃப் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்கிறான். அதை எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு ஹீரோ கேட்க ஏன்னா நான் பார்க்கும்போதே எங்கள் அம்மா இறந்து தான் இருந்தாங்கன்னு சொல்கிறான். அதாவது 10:30 சித்தி இறந்து தான் இறந்துருக்காங்க, ஆனால் நான் அவங்கள கொல்லலைன்னு மொத பையன் சொல்கிறான். நீ கொன்னேன்னு நான் சொல்லவே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா ஒய்ஃப் கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்கும்போது நீ எதுக்கு டாக்டர் ரூமை உடச்சி அவங்க இன்ஜெக்ஷனையும் மருந்தையும் திருடணும்னு ஹீரோ சொல்ல மொத பையன் ரிலாக்ஸ் ஆகிறான். மொத பையன் பதட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் அமைதியாக இருந்துட்டான். இவன் தான் சித்தியை கொன்றுப்பானோன்னு நர்ஸும் அமைதியாக இருந்துட்டா. ஆக மொத்தத்தில் சித்தி ஃபேமிலியிலேருந்து யாரும் கொலை பண்ணல, ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாற்றுறக்காக பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ யார் தான் கில்லர்னு எல்லாரும் கேட்க ஹீரோ சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. சித்தி தன் ஃபேமிலி மெம்பர்ஸை கூடவே வச்சு டார்ச்சர் பண்ணுவா, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அன்னைக்கு மட்டும் எப்படி எல்லாரையும் போக சொல்லிட்டு தனியாக இருந்தான்னு கேட்க யாரையாவது மீட் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நர்ஸு சொல்கிறா. சித்தி தன்னோட அதிகாரத்தை எப்பயுமே வெளிப்படையாக காட்டிகிட்டு இருக்கிற கேரக்டர். அப்படிப்பட்ட சித்தி தங்கின ரூமை ஹோட்டல்காரங்க பொலிட்டீஷியன் கேட்கவும் சித்தியை வேறு ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க. இது சித்தியை ரொம்பவே பாதிச்சிருக்கு.
இது நடந்த அடுத்த நாள் டாக்டர் சித்தி மேலே அந்த கோவத்தில் அவளை போய் திட்டுவா. அப்போ சித்தி சம்மந்தமே இல்லாமல் சில டயலாக்ஸை பேசுவா. அது என்னன்னு இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் எதையும் மறக்கலை, பேரையும் மறக்க மாட்டேன், முகத்தையும் மறக்க மாட்டேன்னு சித்தி சொல்லுவா. சித்தி ஏன் அப்படி சொன்னான்னு டாக்டருக்கு அப்போ புரியலை. ஏன்னா சித்தி சொன்னது டாக்டரை பார்த்து இல்லை, டாக்டருக்கு பின்னாடி இருந்த பொலிட்டீஷியனை பார்த்துன்னு ஹீரோ சொல்ல எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. பொலிட்டீஷியனை பார்த்து ஏன் சித்தி கோவப்படணும், சித்தியோட ரூமை பொலிட்டீஷியன் எடுத்துக்கிட்டதுக்காகவான்னு கேட்க ஹீரோ அவனோட ஃபைனல் தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். பொலிட்டீஷியன் அரசியலுக்கு வரதுக்கு முன்னால் ஜெயிலில் இருந்திருக்கா, அப்போ சித்தி ஜெயிலில் வார்டனாக இருந்திருப்பா, அங்கே தான் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஹீரோ தான் பேசுறது பொலிட்டீஷியனுக்கு நல்லா கேட்கணும்னு டோர் கிட்டே வந்து நின்று பேசுகிறான். பொலிட்டீஷியன் பேரை மாற்றினது அரசியலுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு சொல்கிறாரு. பொலிட்டீஷியனை பார்த்ததும் சித்தி உணர்ச்சி வசப்படுறா. டைரக்டாக சொல்லாமல் மறைமுகமாக எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்கா. அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க மீட் பண்ணிக்கணும், பொலிட்டீஷியன் பணத்தை கொடுத்து சித்தி வாயை அடைக்க பார்த்துருக்கணும். ஆனால் சித்திக்கு தேவை பணம் இல்லையே, எவ்வளோ தைரியம் தான், என்னோட ரூமை நீ எடுத்திருப்ப, நீ எப்பயும் என்னோட கைதி தான், அடுத்து என்ன செய்யணும்னு நாளைக்கு சொல்கிறேன்னு சித்தி சொல்லிட்டு போயிருக்கா. அடுத்த நாள் எல்லாரும் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது சித்தி அவளோட ஹார்ட் ப்ராப்ளமை பற்றி சொல்ல அப்போ டாக்டரு தாங்கிட்ட இன்ஜெக்ஷனும் மெடிசனும் இருக்கிறத சொல்லுவா. இதெல்லாம் பொலிட்டீஷியன் கேட்டு ஒரு பிளான் போட்டிருக்கா. சித்திக்கு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் ரூம்குள்ளே போய் இன்ஜெக்ஷனையும் மெடிசனையும் திருடியிருக்கா. ஹோட்டல் ரிசப்ஷனில் டெங்கு மிருகத்தோட காஸ்டியூம் இருக்கும், அதையும் எடுத்திருக்கா. ஹீரோவை இன்டென்ஷனாக கீழே தள்ளி விட்டுட்டு சுற்றி வரேன்னு சொல்லிட்டு டெங்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் சித்திக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா. டெங்குவை சித்தி அடிச்சான்னு அக்கௌண்டன்ட் சொன்னதும் இவங்க சண்டை போட்டதை பார்த்து தான். இன்ஜெக்ஷன் போட்டதும் மறுபடியும் வேகமாக ஓடும்போது ரெண்டாவது தங்கச்சி பொலிட்டீஷியனை பார்த்து டெங்கு தான் ஓடுதுன்னு நினச்சிருக்கா. அப்புறம் பொலிட்டீஷியன் எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு பஸ்ஸுக்கிட்ட போகிறான். ஸோ பொலிட்டீஷியன் தான் கில்லர்னு ஹீரோ சொல்ல பொலிட்டீஷியனோட அசிஸ்டண்ட்டும் பொலிட்டீஷியன் கூட இருக்கும்போது டெங்குவை பார்த்ததா சொன்னாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோ அசிஸ்டண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த அசிஸ்டன்ட் எப்படின்னா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஆமாம் சாமி போடுற டைப்பு. என்கொயரி நடந்த அன்னைக்கு ஹீரோ வேணும்னே மூணு கால் இருக்கிற காக்கா போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அசிஸ்டண்ட்டும் ஆமாம் மூணு கால் இருக்குன்னு சொல்லுவாள். அப்போவே அசிஸ்டன்ட் சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு. இவ்வளோ பெரிய பொலிட்டீஷியன் பேரை மாற்றி வச்சிருக்கா, ஜெயிலில் இருந்தான்னு சொன்னால் அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு தான் ஹீரோ பொலிட்டீஷியனை இங்கே வர சொல்லி நாளைக்கு நீ டோக்கியோ போக போகிற உன் ஞாபகமாக ஏதாவது கொடுன்னு சொல்லி அவ கையால் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை வாங்கியிருப்பாரு. அதை இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து இதில் பொலிட்டீஷியனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஜெயில் ரெக்கார்டில் இருக்கிற பழைய ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் பண்ணி பொலிட்டீஷியன் பேரை மாற்றினதையும் ஜெயிலில் இருந்ததுக்கான ப்ரூஃப்ஸையும் ரெடி பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பொலிட்டீஷியன் ஹீரோவை நினச்சி ஸ்மைல் பண்ணுறா, எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே போகிறா. சித்தி ஃபேமிலியில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோ டோர் கிட்டே வந்து பொலிட்டீஷியன் ஒரு மலையோட டாப்பில் நிற்கிறத பார்க்குறாரு. நல்ல பொலிட்டீஷியன் பேரை சம்பாதிச்சிட்டா, அது கெட்டக்கூடாதுன்னு சூசைட் பண்ணிக்கிறா. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.